அறுபது வயசு வரைக்கும் ரிட்டையர் ஆகிட்டு அக்கடாருன்னு வீட்டில் வந்து உட்காறோம். அறுபது வயசில் நம்மளுடைய வாழ்க்கை முடியுதுங்களா? கண்டிப்பாக இல்லை. அடுத்த கிளைமேக்ஸுக்கு நம்ம போகிறோம். எப்படி ஒரு சினிமாவில் வந்து நம்ம ஒரு கிளைமேக்ஸ் எவ்வளோ? இப்போ இந்த அறுபது வயசில் வந்து நம்மளுடைய தேவைகள் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குழந்தைகளை சார்ந்திருக்கிறோமா, இல்லை நம்மளுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, ஃபினான்ஷியலில் ஃப்ரீடமாக இருக்கோமா, நம்ம வந்து அழுத்தத்தின் மூலமாக வேலைக்கு போகிறோமா, இல்லை ஜாலியாக வேலை பார்க்குறோமா. ஒரு எட்டு வயசு ஒம்பது வயசு வரையும் தான் அந்த குழந்தைங்க பேர குழந்தைங்க நம்மளோட இருக்க போகிறாங்க. நாம தான் அது கூட ஓட பழகிக்கணும். வணக்கம், என் பெயர் லக்ஷ்மி. நான் சென்னையிலிருந்து வருகிறேன். மறுபடியும் மூன்றாவது வெர்ஷன் ஜோஷ்டாக்ஸில் என்னுடைய ஒரு சின்ன ஷேரிங் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த பிளாட்ஃபார்முக்கு ரொம்ப நன்றி. நான் இந்த பிளாட்ஃபார்ம் மூலம் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். அதை நான் அனுபவிப்பதனால் அதை உங்களிடம் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஸோ நான் வந்து இன்றைக்கி எடுத்துட்டுருக்கிற டாபிக் என்னென்னா, அறுபது வயசுக்கு மேலே நம்ம எல்லோரும் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் இல்லைங்களா? அறுபது வயசில் வந்து வாழ்க்கை முடிஞ்சிடலையே இல்லையா? எல்லோரும் வயோதிகம் வயோதிகம்னு சொல்கிறாங்க. உடம்புக்கு மட்டும்தாங்க வயசாகுது, நம்மளுடைய எண்ணங்களுக்கு என்றைக்குமே வயசாகிறதில்லை, இளமையாக தான் இருக்கிறோம். இதை திருப்பி திருப்பி நான் அழுத்தி அழுத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். அண்ட் அதாவது ஒரு மனுஷனுடைய ஆயுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் ஒரு நூறு வருஷம் நம்ம எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் மேக்சிமம் நூறு வருஷம் தான் வாழ்வாங்க. 365 × 100 போட்டால் கூட 36,500 நாட்கள் தான் நம்மளுடைய அதிகபட்ச வாழ்நாட்கள். அதில் வந்து ஃபஸ்ட்டு 20 இயர்ஸ் நம்ம படிக்கிறதுலையே நம்மளுடைய படிப்பு, புரிதல், அப்சர்வேஷன்ஸ் இதில் எல்லாத்தையும் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் அழகாகவோ எப்படியோ நம்ம எங்கே பிறந்திருக்கோமோ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். 80 to 100 வரை விட்டுருங்க, எனி டைம் காட் மே காலர்ஸ் அண்ட் வி ஷுட் பி ரெடி டு கோ. அண்ட் அந்த 20 நான் 60 வரையும் ஒரு 40 இருக்கு இல்லைங்களா, அப்போ தான் வந்து நம்மளுடைய கல்யாணம், குடும்பத்தினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, குழந்தை வளர்ப்பு, அதுக்கப்புறம் நம்மளுடைய இன்னும் சொல்ல போனீங்கன்னா அது குழந்தைகளுடைய திருமணம், இப்படியெல்லாம் வாழ்க்கை ரொம்ப பிஸியாக ஓடிட்டு இருக்குது. 60 வரைக்கும் ரிட்டையர் ஆகிட்டு அக்கடான்னு வீட்டில் வந்து உட்காறோம். 60 நம்மளுடைய வாழ்க்கை முடியுதுங்களா? கண்டிப்பாக இல்லை. அடுத்த கிளைமேக்ஸுக்கு நம்ம போகிறோம். எப்படி ஒரு சினிமாவில் வந்து நம்ம ஒரு கிளைமேக்ஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக எதிர்பார்க்குறோம் இல்லைங்களா, அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கிளைமேக்ஸ் இருக்குது. அதை எப்படி சிறப்பாக வாழலாம், அதுதான் இப்போ என்னுடைய ஒரு சின்ன ஷேரிங். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது யாருடைய வாழ்க்கையை எடுத்தாலும் எடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலுமே நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது. நம்ம எண்ணத்தின் மூலமாக தான் நம்ம என்ன எண்ணுறோமோ, என்ன நினைக்கிறோமோ அதை தான் பேசுகிறோம், என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை தான் செய்கிறோம். நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய செயல்களாகவும் அன்றாட வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறது. அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம உள்வாங்கிக்கணும். எண்ணங்கள் சிறப்பாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையும் கண்டிப்பாக சிறப்பாகத்தான் இருக்கும். உங்களுடைய எண்ண ஓட்டத்தை நீங்கள் கவனிக்க ஆரம்பிங்கள். இதை அந்த எண்ணங்கள் வந்து உங்களுக்கு நல்ல, சில சமயம் நமக்கு நல்ல எண்ணங்கள் வரும், சில சமயம் வேண்டாத நினைப்புகள்லாம் வருது. நினைப்பு தான் பொழப்பை கெடுக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த காலத்தில், அது மாதிரி அந்த நினப்பு தான் வந்து நம்மளை பொழப்பை கெடுக்கவும் செய்யும் அல்லது நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்றவும் செய்யும். அப்போ எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அது சிறப்பாக இருந்ததுன்னா நம்மளுடைய வாழ்க்கையும் கண்டிப்பாக நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கும். அப்போ எந்த நீங்கள் வேலையை செய்கிறதா இருந்தாலுமே வாட் நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் லெவல்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? இப்போ நீங்கள் எந்த நம்மளுடைய உடம்புக்கு வயசாகிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கைக்கும், அதாவது நம்மளுடைய எண்ணங்களுக்கும் வயசாகி கொண்டே போயிட்டு தான் இருக்குது. அது எங்கேயுமே ஸ்டாப் ஆகாது. நேரம் காலமும் யாருக்காகவும் நிற்காது. நாம் தான் அது கூட ஓட பழகிக்கணும். ஓடணும் ஓடணும்னா ஓடிட்டே இருக்க சொல்லலை. 60 மேலே கொஞ்சம் உட்காந்து நிதானமாக நிம்மதியாக யோசித்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு போகலாங்கிறது நமக்கே புரியும். அப்போ இந்த 60 வந்து நம்மளுடைய தேவைகள் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குழந்தைகளை சார்ந்திருக்கிறோமா, இல்லை நம்மளுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, ஃபினான்ஷியலில் ஃப்ரீடமாக இருக்கோமா, நம்ம வந்து அழுத்தத்தின் மூலமாக வேலைக்கு போகிறோமா, இல்லை ஜாலியாக வேலை பார்க்குறோமா. ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் நானாக ரொம்ப ஜாலியாக வேலை பார்க்குறேன். என்னுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்ஐசி முகவர் போய் நம்ம வந்து ஒரு 10 பார்க்கும்போது 2 நமக்கு எஸ் சொல்லுவாங்க, மீதி 8 நோ சொல்லும்போது அவங்களுடைய அதிலிருந்து வர எக்ஸ்பீரியன்ஸை நான் எடுத்துக்கிறேன். பாசிட்டிவாக எடுத்துப்போமே, ஓகே அவங்களுக்கு வேண்டாம் அதனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாட் நெக்ஸ்ட் நோன்னு சொன்னால் எங்களுடைய இதில் வந்து நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பரவாயில்ல நோ. ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 28 பொண்ணு வந்து ஒரு 1 crore பாலிசி எடுக்கிறாங்கன்னா பெரிய விஷயம். நான் அந்த 10 பார்த்தாதான் அந்த 10வது நபர் அந்த பொண்ணாக இருக்கலாம், அல்லது ஃபஸ்ட்டு நபராகவும் இருக்கலாம்.
ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி தான் நான் வந்து மக்களுடைய சேர்ந்து பயணிக்கும் போது அவங்களுக்கு ஒரு நல்லதை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்குது. இந்த திருப்தி தான் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. நம்ம குடும்பத்தை நம்ம பார்த்தாச்சு, முன்னேற்றியாச்சு, ஆனால் சொசைட்டிக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பங்களிக்கிறோம், அது நான் ஃபஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி என்னுடைய சிறிய பங்களிப்பு என்னுடைய கம்யூனிட்டிக்கு என்ன இருக்குது, அது வந்து என்னை சிறப்பாக வழி நடத்துகிறதா, இதுதான் என்னுடைய நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். இது எல்லாருமே யோசிச்சு பாருங்களேன். மன வளர்ச்சி இருக்குது, ஃபிசிக்கல், மென்டல், ஃபினான்ஷியல் ஆஸ் வெல் அஸ் ஸ்பிரிச்சுவல். இந்த ஸ்பிரிச்சுவலை வந்து நம்ம 60 வயசுக்கு மேலே தான் கையில் எடுத்துக்கணுமா, இல்லவே இல்லை, நீங்கள் 20 வயசுலேருந்தே ஸ்பிரிச்சுவலோடு ஒற்றி ஒன்றி வாழ ஆரம்பிக்கும் போது இந்த மூணுமே தன்னால் வருது. அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து நமக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா, நம்ம வீட்டிலிருந்து தான் கிடைக்குது. நம்ம இந்த வயசில் 60 வயசில் நான் வாழும்போது, 20 வயசில் நான் எப்படி இருந்தேன், கோவிலுக்கு போனேன்னா, சுவாமியை கும்பிட்டேன்னா, அந்த இதை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அன்றாட வாழ்க்கையில் என்ன செய்கிறேனோ அதை பார்த்து தான் என் குழந்தைங்க வளர்ந்துருக்காங்க இல்லைங்களா. நாம் தானே ரோல் மாடல்ஸ் நம்ம பிள்ளைங்களுக்கு. என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை கவனிக்கிறாங்க, கண்டிப்பாக கவனிக்கிறாங்க. நம்மளை யாருமே பார்க்கலன்னு நினச்சிக்காதீங்க, எல்லாரும் நம்மளை கவனிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க என்ன இவங்களுடைய என்னுடைய செயல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமானால் இந்த சொசைட்டியில், அதற்கு நான் வந்து ரொம்பவும் சந்தோஷப்படுகிறேன். இப்போது 60 வயசுக்கு மேலே இன்றைக்கி வந்து சொசைட்டியில் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜாகவும் எடுத்துக்கலாம், டிஸ்அட்வான்டேஜாகவும் எடுத்துக்கலாம், அது வந்து மொபைல் ஃபோன். இப்போ நான் வந்து என்னுடைய இந்த வயசில் எனக்கு ஒரு மூணு பேர பிள்ளைங்க இருக்காங்க வீட்டில். நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போதே பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க அந்த அம்மா மொபைல், அப்பா மொபைல், தாத்தா பாட்டி யார்கிட்டயுமே இந்த மொபைல் தான் ஃபர்ஸ்ட் உட்கார்ந்துட்டு இருக்குது இல்லைங்களா. ஸோ இதை வந்து நம்ம, இது ஒரு நல்ல பழக்கம், சில சமயம் நல்ல பழக்கம். ஏன்னா இப்போ ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா அந்த மொபைலில் தான் நம்ம படிக்கவே வேண்டியிருக்குது. அதனால மொபைல் பார்க்கறது தப்புன்னு சொல்லக்கூடாது. அந்த மொபைல்லேருந்து நீங்கள் அந்த குழந்தைங்களை எப்படி டைவெர்ட் பண்ணலாம், அதுக்கு நம்ம அவங்கள கூட வச்சு இதுக்குன்னே நான் ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கேங்க. இப்போது சாட்டர்டே மொத்தம் ஒரு 2 மணி நேரம் குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். ஏன்னா அந்த 2 மணி நேரமாவது அந்த குழந்தைங்க மொபைல் பார்க்காம இருக்குமே, அதுக்காக தான். உடனே அதில் வந்து இன்டராக்டிவ் செஷன்ஸ் வச்சுருக்குறோம், சோஷியல் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறாங்க அவங்க. இந்த மொபைல்லேருந்து நம்ம அவங்கள எங்கேயாவது திசை திருப்பணும் அப்படின்னா, நம்ம அவங்களோட ஆக்டிவாக இருந்தால் தான் முடியும். அது நிறைய எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து நம்ம குழந்தைங்கள நம்ம தலைமையில் போட்டாங்களோ அப்படின்னு, இது ஒரு ஜாலியான ஒரு அனுபவம் இல்லைங்களா. ஒரு 8 வயசு 9 வயசு வரையும் தான் அந்த குழந்தைங்க, பேர குழந்தைங்க நம்மளோட இருக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகம் ஆரம்பிச்சிடும், அவங்க பாட்டு அதில் பிஸி ஆகிடுவாங்க. அதனால் அந்த பேர குழந்தைங்களோட டயத்தை நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து நமக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு. அந்த பேர குழந்தைங்க வந்து நம்ம எப்படி நமக்கு நம்ம குழந்தைங்க நம்மளுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டோ, அதே மாதிரி பேர குழந்தைங்க வந்து நம்ம குழந்தைங்க நம்மளுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம சந்தோஷமாக இந்த வேலையை எடுத்துகிட்டு போவோம். ஸோ இந்த ஜோஷ்டாக்ஸ் மூலமாக நான் நேயர்களுக்கு வந்து ரொம்ப மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது இன்னும் ஏதாவது தெளிவாக உங்களுடைய, நான் நிறைய பேருக்கு இதில் வந்து உங்களுக்கு ரிப்ளை கூட பண்ணியிருக்கேன். மிகவும் சந்தோஷம் நேயர்கள் அனைவரையும் இந்த ஜோஷ்டாக்ஸ் மூலம் சந்தித்ததற்கு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.